சென்னை அருகே போலச்சேரி முந்திரிக்காடு பகுதியில் கால்வாயில் கொட்டப்பட்ட டன் கணக்கிலான குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன், மாமல்லபுரம் ஏஎஸ்பி சுந்தரவதனம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். போலீசாரிடம் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வியாபாரிகள் இவற்றை கால்வாயில் கொட்டிச் சென்றிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சீக்கிய மதகுரு குரு ராம்தாஸின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அமிர்தரஸ்பூர் கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சீக்கிய மதத்தின் 10 குருக்களில் நான்காவதாக அறியப்படும் குரு ராம்தாஸின் பிறந்தநாள் விழா திங்களன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி காலையிலிருந்தே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலையில் பொற்கோவில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. கொரோனா பரவலுக்கு மத்தியிலும் எண்ணற்ற சீக்கியர்கள் பொற்கோவிலுக்கு வருகை புரிந்தனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 38,310 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. 490 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 82,67,623 உயர்ந்துள்ளது. மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 123,097 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 541,405 குறைந்துள்ளது. குணமடைந்து வீடு திரும்பியோரின் எண்ணிக்கை 76,103,121 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 58,323 பேர் டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். இதுவரை 11,17,89,350 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த பிரியங்கா ராதாகிருஷ்ணன் நியூசிலாந்து நாட்டின் பூர்வக்குடி மக்களுக்கான அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நியூசிலாந்தில் பிரதமர் ஜெசிந்தா தனது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்துள்ளார். அதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரியங்கா ராதாகிருஷ்ணன் உட்பட 5 பேருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பிறந்து கேரளாவில் வளர்ந்த பிரியங்கா ராதாகிருஷ்ணன் சிங்கப்பூரிலும் அதன் பின்னர் நியூசிலாந்திலும் கல்வி பயின்றார். நியூசிலாந்தில் முதுகலை பட்டப்படிப்பை முடித்த பிறகு அங்குள்ள இந்திய வம்சாவளியினருக்காக குரல் கொடுத்து வந்தார். அதன் பின்னர் தொழிலாளர் கட்சியில் இணைந்து எம்பியாக நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். தற்போது ஜெசிந்தா தலைமையிலான அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் பெண்மணியாக இடம்பெற்றுள்ளார். பிஇ பிடெக் பொறியியல் படிப்புகளுக்கான துணை கலந்தாய்விற்கு இன்று முதல் 11 தேதி வரை விண்ணப்பிக்கலாம். பிஇ பிடெக் மாணவர்கள் சேர்க்கையின்போது நிரப்பப்படாத இடங்களுக்கு சிறப்பு துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மற்றும் கலந்தாய்வில் பங்கேற்க இயலாத மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியே விண்ணப்பிக்கும் பொழுது அசல் சான்றிதழ்களையும் பதிவேற்ற வேண்டும். சான்றிதழ் சரிபார்க்க வசதியாக தங்களுக்கு விருப்பமான தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தை தேர்வு செய்ய வேண்டும். சான்றிதழில் சந்தேகம் இருந்தால் இந்த உதவி மையத்திற்கு விண்ணப்பதாரர்கள் அழைக்கப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு தடை கோரிய வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முகமது ரஸ்வி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தால் பணத்தை இழந்த பல இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வது தொடர்கிறது என்றும் அந்த விளையாட்டை ஊக்கப்படுத்தும் விளம்பர தூதர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. அப்போது மனுதாரர் அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் புழையந்தி அமர்விடம் முறையிட்டார். இதனை ஏற்ற நீதிபதிகள் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. தென்மேற்கு பருவமழை போதிய அளவு பெய்யாததால் அருவி நீர்வரத்தின்றி காணப்பட்டது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. இதனால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கும்பக்கரை அருவிக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பேட்டரி வாகனங்களுக்கு 100%